वेरी वेरी हैप्पी न्यू ईयर எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சோ இந்த நியூ இயர் எல்லாரும் ஹெல்தியா ஸ்ட்ராங்கா ஹாப்பியா ஜாலியா இருக்கணும்னு மிஸ் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்றேன் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ நியூ இயர் நல்லா सेलिब्रेट பண்ணீங்களா ஓகே அம்மா ஓகே நம்ம லாஸ்ட் டைம் என்ன லேர்ன் பண்ணோம் அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நியூ இயர் நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா ஓ ஞாபகம் வச்சிருக்கீங்களா வெரி குட் அம்மா ஓகே டெல் மீ வாட் வி லேர்ன்ட் யா வெரி குட் வி லேர்ன்ட் One story. What's that story? Yeah, about forgive. अदाव दे. ना मैं ना पढ़ानो. Forgive पढ़ानो अपन सोली. A time to forgive. अभी इंद्रा वो एक story learn पढ़ना है. सुन रे. अंदर story ना हम वो एक festival पति ना हम आता हूँ ना मत तेरी याद है. वो एक पुद्व festival पति ना हम learn पढ़ना है. सुन रे. So do you remember that? Okay. A time to forgive अभी इंद्रा story बातो. Previous video suppose पाकला अपन ना description ले. Previous video प्लानिंग करूँगो. So previous ये पास्ट के वीडियो पर ओके मामू ओके सो द स्टोरी எல்லாரும் புடிச்சிருந்ததா ஞாபகம் இருக்குதா எல்லாருக்கும் ஓகே முதல்ல ஃபர்கிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சண்டை போடாம यार நம்ம பிரதர் இல்ல சிஸ்டர் நமக்கு ஏதாவது நமக்கு தெரியாம நம்ம திங்ஸ் எடுத்துட்டாலோ நம்ம கீழ தள்ளிட்டாலோ ஃபர்கிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எல்லாரும் சண்டை போடாம ஈஸியா நம்ம என்ன பண்ணிரோம் ஃபர்கிவ் பண்ணிரோம் ஓகே சோ டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் समथिंग நியூ ஓகே நோ சோ ஸ்டோரி பார்த்தாச்சு சோ நம்ம ஒரு டிஃபரண்டான ஒன்னு நம்ம லேர்ன் பண்ணப் போறோம் நேமிங் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் ஆக்சன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் வெர்ப் நவுன் அட்ஜெக்டிவ் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிட்டே வரோம் சரி சோ லைக் தட் டுடே we are going to learn adverbs what we are going to learn yeah adverbs adverbs அப்படினு சொல்லிட்டு ஒரு லேர்ன் பண்ணப் போறோம் ரொம்ப ஈஸி தான் நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிரலாம் ஓகேவா மோ சோ சொல்றது கவனமா கவனிங்க அப்பதான் அட்வர்ப்ஸ்னா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா தம்மோ ஓகே எனிபடி நோஸ் வாட் இஸ் அட்வர்ப் யாருக்காவது அட்வர்ப்னா என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அட்வர்ப் அப்படிங்கற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு வேர்ட் மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது என்ன வேர்ட் ஏடி ஆட் பாத்துக்கிங்க ஆட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓ வெர்ப் தெரியுமா உங்களுக்கு வெரி குட் அம்மா ஓ இங்க வெர்ப் இருக்குதோ V E R B S வெர்ப் நம்ம ஏற்கனவே நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம் சூப்பர் ஓகே வெரி குட் சூப்பர் எல்லாம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிங்க வெர்ப்னா என்னது நம்ம பாத்தோம் யா வெரி குட் ஆக்சன் வேர்ட்ஸ் சோ நம்ம என்ன ஆக்சன்ஸ்னா நம்ம செய்யணும் அத தான் நம்ம என்ன சொல்வோம் வெர்ப் அப்படி சொல்வோம் சோ ஹியர் அட்வர்ப் அப்ப இதுவுமே லைக் தட் அட்வர்ப் வெர்ப் மாதிரி தான் so verb க்கு रिलेटेडா வரக்கூடிய ஒன்னு தான் adverb ஓகேவா so அது என்ன பார்க்கலாமா so verb ல நாம என்ன பார்த்தோம் yeah action words so there are many action words isn't it நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே ஒவ்வொரு ஆக்சனுமே என்ன சொல்றோம் நம்ம verb னு சொல்றோம் isn't it okay அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு ஆக்சன்ஸ் அத verb இருக்குல நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு verb நம்ம verb னா என்ன சொல்றோம் action words சப்போஸ் நம்ம சாப்பிடுறோம் அப்படினா அந்த சாப்பிடுறத பத்தி எக்ஸ்ட்ரா சொல்றது டெல்ஸ் மோர் அபௌட் வெர்ப் அதாவது ஒரு வெர்ப பத்தி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸ் சொல்றது தான் என்னது அட்வர்ப் அப்படி சொல்லி சொல்றாங்க புரியலையா ஓகே சம் எக்ஸாம்பிள் சொல்றோம் மிஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படி சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா மோ சோ மிஸ் கூட யா கவனமா கவனிங்க மிஸ் சொல்றதை கவனமா கவனிங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா சோ ஹியர் நான் வந்து ஒரு நாலு சென்டென்ஸ் உங்களுக்கு எழுதி இருக்கேன் சோ இந்த சென்டென்ஸ் ரீட் பண்றேன் அதுல எது வெர்ப் அப்படிங்கறத மிஸ்க்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அதுக்கு அப்புறம் அதுல எது அட்வர்ப் இருந்தால அந்த அட்வர்ப் வந்திருக்கா அப்படிங்கறத மிஸ் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா டீலா ரெடியா ஓகே சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரியா ஸ்பீக் ஸ்வீட்லி ரியா ஸ்பீக் ஸ்வீட்லி ரியா வந்து ரொம்ப ஸ்வீட்டா பேசுவா அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க சோ ஹியர் வாட் இஸ் தி ஆக்சன் வேர்ட் தட் இஸ் வாட் இஸ் வெர்ப் எதாம் வெர்ப் very good கரெக்ட்டா சொல்லிட்டீங்க speak so பேசுறது தான் என்னது verb so here speak is the action verb okay so yeah action verb என்ன இருக்கு speak இருக்கு so எப்படி பேசுனா யா ரொம்ப ஸ்வீட்டா பேசுனா sweetly அப்படி சொல்லி குடுத்தாங்க sweetly here this word sweetly is the adverb sweetly is the adverb so l y ல finish ஆயிருக்கு isn't it so that is called adverb okay va so riya eppadi pesna yeah she speaks sweetly so here sweetly is a adverb okay va so next sentence paakalama
She was sitting sadly. அவர் ரொம்ப sad-ஆ உட்கார்ந்திருந்தா. அவர் ரொம்ப sad-ஆ உட்கார்ந்திருந்தா. Here, what is the action verb? What is verb? Yeah, very good. Sitting. So, sitting. Sit is the action verb. So, sitting ஏன் கொடுத்திருக்காங்க. So, அவர் எப்படி உட்கார்ந்திருந்தானா? Yeah, sadly. Very good. Sadly. Yes, A-D-L-Y. So, L-Y-ல finish ஆயிருக்கா? Sadly finish ஆயிருக்கா? So, that is the adverb here. So, அவர் எப்படி உட்கார்ந்திருந்தா? Sad ஆ உட்கார்ந்திருந்தா. So, that is sadly. L-Y-ல finish ஆயிருக்கு? That is the adverb. That is the adverb here. Okay, ma? Okay, next one. The dog barked loudly. The dog barked loudly. Dog வந்து ரொம்ப சத்தமா குரைச்சதாம். So, here what is the action word? Yeah, that is what is the verb? Yeah, very good. Barked. Barked means குரைக்கிறது. So, குரைக்கிறது is the action word, isn't it? Okay. So, அது எப்படி குரைச்சதாம்? Yeah, very good. Loudly. L-O-U-D-L-Y. Loudly. So, L-Y-ல finish ஆயிருக்கா? So, loudly. So, here loudly is a adverb. Okay, ma? Understand ஆயிருச்சா உங்களுக்கு? So, dog வந்து எப்படி bark பண்ணுச்சா? Loudly. ரொம்ப லவுடா bark பண்ணுச்சு. So, that is a adverb here. Next, last one. It rained heavily. It rained heavily. உம்மா, இயா என்ன பண்ணுதாம்? மலை பெய்தாம். So, here rain is an action word. Then, heavily. பெரிய rain பெய்து. அப்பு சொல்லி சொல்லாம். உம்மா, பெரிய மலை பெய்து. So, here heavily is a adverb. Very good. So, L-Y-ல finish ஆயிருக்கா? Isn't it? So, I-L-Y இங்கே வந்திருக்கு. Some words இக்கு, நம்ம L-Y அப்பியே add பண்ணினாம். இப்பு, speech அப்பில் நம்ம இல்லுதிரும். Sad அப்பின் இருத்திரும். So, sad, S-A-D, sad ஓட, L-Y add பண்ணா, sadly ஆயிரும். Loudly, L-O-U-D-L-Y. Loud, L-O-U-D, loud. அதுவிட, L-Y add பண்ணா, loudly ஆயிரும். But here, heavily. What is the spelling for heavy? Do you know heavy? Heavy, அப்பின் இருத்திக்கு, நம்ம் ஒரு spelling இருத்தோல். என்ன சொல்லும் பார்க்கலாம். H-E-A-B-Y. This is the actual spelling for heavy. So, நம்ம் இப்பு heavy ஓடு L-Y add பண்ணும்னா, இது வந்து wrong ஆன way. Okay, மாம்மும். So, நம்மாரி Y-ல finish ஆவுக்கு word இத்து, அந்த Y-ய cut பண்ணிட்டு, நம்ம என்ன போடணும்? I-L-Y word. Okay, வா? உம்ப easy நாம் சுன்னர்க்கு சொல்கிறேன் காவனி. Heavy இருக்காமும் H-E-A-V-Y. Heavy. So, heavy இந்து Y-ல முடிச்சிருக்கு. இது Y வானாம்மும். So, Y ஓரை நம்ம டார்த்தை என்ன பண்ணம் முடியாது? Heavily இப்படி add பண்ணம் முடியாது. So, நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா, இந்த L-Y, அதாது Y-ய cut பண்ணிட்டு, என்ன பண்ணனும்? I-L-Y add பண்ணிக்கும். So, அது என்னதாயினும்? Heavily அப்படின் மாறினும். Okay, no? So, easy அக்கலாம் உங்களுக்கு, மத்த letters்ல முடிஞ்சா, நம்ம L-Y அப்படி add பண்ணிக்கலாம். Y-ல முடிஞ்சா மட்டும், அந்த Y-ய cancel பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணனும்? I-L-Y add பண்ணும். So, it rained heavily. So, here, heavily is a adverb. புருதிச் சாய்க்கும் உங்களுக்கு, கொஞ்சு understand ஐயிச்சா. Okay, now take your English book. Take page number 25 in your English book. Page number 25 எடுத்துக்கும். இல்லை எடுத்துக்கிறீர்களா? So, Mrs. என்று குட்ட adverb தான் இங்கு குட்டுக்காங்க. கீல கொஞ்சும் examples குட்டுக்காங்க. அதாவது exercise. நீங்கள் வந்து அந்த L-Y add பண்ணி அந்த letters and words ஐ எழுதுரும். எழுதுராமா? எல்லாம் ரடியாக்கிறீர்களா? So, 8 word குட்துக்காங்க. Mrs. 2 வந்து உங்களுக்கு சொல்வேன். மீதிருக்கு 6 words வந்து நீங்கள் வீட்டில் அழக்கா எழுதி அந்த போட்டு எழுத்து Mrs. காணக்கு போகிறீர்கள். Okay, வாம்பு. So, first one பாருங்க. Slow. S-L-O-W, slow. So, இங்கு slow குட்துக்காங்க. அதோட L-Y slow குட்துக்காமே, S-L-O-W குட்துக்காமே. So, நம்ம இதுவிட டார்க்டாக என்ன பண்ணிருலாம்? Yeah, L-Y add பண்ணிருலாம். So, slowly. இதை வந்து அந்த dashல நீ எழுதிட்டனும். Okay, வா? Try பண்ணிக்கிறீர்களானும். Okay. So, number 2 பருங்க, என்ன குட்துக்காமே? Hungry. H-U-N-G-R-Y. Hungry குட்துக்காமே. Last, என்ன word? என்ன letter வந்திருக்குது?
கேன்சல் பண்ணிட்டு அதோட நம்ம என்ன சேர்த்துக்கறோம் i and y சேர்த்துக்கறோம் சோ நீங்க என்ன எழுதணும் அப்படினா y எடுத்து r ஓட எடுத்து i l y hungryly ஓகேவா hungryly அப்படி சொல்லி நம்ம எழுதணும் ஓகேவா சோ y வந்தா மட்டும் y எழுதாம y க்கு பதிலா என்ன எழுதணும் i l y சேர்த்து எழுதணும் ஓகேவா சோ ஈஸியா தான இருக்குது சோ ஃபர்ஸ்ட் 2 மிஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரிமைனிங் இருக்கிற 6 வந்து நீங்க என்ன பண்ணப் போறீங்கன்னா l y ஆட் பண்ணி y வந்தா i l y எழுதணும் மத்த லெட்டர்ஸ் கிட்ட l y ஆட் பண்ணி எழுதி அந்த போட்டோ எடுத்து மிஸ் கால் பண்ணு ஓகேவா மோ சோ ஈஸியா தான இருக்குது l y சேர்த்து எழுதாம அட்வர்ப்ஸ் ஈஸியா தான இருக்கமோ மறக்காம எழுதி போட்டோ எடுத்து மிஸ் கால் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ஓட மிஸ் பண்றேன் சின்ன பை ஹ டேக் கேர்